வணக்கம் உறவுகளே. சுந்தர சோழனின் மகனான ஆதித்ய கரிகாலன் பாண்டிய தேசம் சென்று பாண்டியர்களை வென்று அந்த தேசத்தை சோழ தேசத்துடன் இணைத்த வேளையில் ஆதித்ய கரிகாலனின் தம்பியாராகிய பின்னாளில் ராஜராஜ சோழன் என அறியப்பட்ட அருண்மொழிவர்மன் ஈழ தேசத்தை கைப்பற்றினார் என்று கதை நகர்கின்றது. இந்த கதையில் ஈழத்தின் பல இடங்களை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. அதில் தொண்டமனாறு என்ற இந்த இடத்தை பற்றியும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த தொண்டைமானாறு எங்கே இருக்கின்றது என்று சொல்லி பார்ப்போம் பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கரிச்சான் குருவி வலைத்தளம். நாங்கள் இப்போ தொண்டைமானாறு நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை எனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்குள் வாருங்கள். தொண்டைமானாறு என்பது ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே வடமராட்சி பகுதியிலே அமைந்திருக்கிற ஒரு பிரதேசமாகும். இந்த பிரதேசத்திலே ஒரு ஆறு ஒன்று இருக்கிறது, அதுதான் தொண்டைமானாறு. இந்த தொண்டைமானாற்றை பார்ப்பதற்காக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஆறு முடிவடைகின்ற அல்லது தொடங்குகின்ற இடமான அக்கரை கடற்கரைக்கு முதலிலே நாங்கள் செல்லுகின்றோம். இதுதான் அக்கரை கடற்கரை. இந்த கடற்கரையிலிருந்து தொண்டைமானாறு ஆரம்பிக்கின்ற இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போது செல்ல போகின்றோம். அதற்கு முன்னர் இந்த அக்கரை கடற்கரையை ஒரு தடவை சுற்றி பார்ப்போம். இந்த அக்கரை கடற்கரையிலிருந்து நாங்கள் தொண்டைமானாறு ஆரம்பிக்கின்ற அந்த புள்ளிக்கு அல்லது அந்த இடத்துக்கு செல்லுகின்றோம். இந்த இடத்தில் கற்கள் எல்லாம் பரப்பப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த கற்கள் கடல் அரிப்பை தடுப்பதற்காக பரப்பப்பட்டிருக்கலாம். எவ்வாறு எனினும் கடலும் மணலும் இந்த கற்களும் சேர்ந்த பகுதி மிக அழகாக காணப்படுகின்றது. இதோ வந்துவிட்டோம். இதுதான் தொண்டைமானாறு. ஆறு என்றால் இது மலைகளிலிருந்து அருவியாக பாய்ந்து வரும் ஆறு அல்ல. இங்கே கடல் நீரானது நிலப்பரப்புக்குள் சிறிது தூரத்திற்கு ஊடறுத்து பாய்கின்றது. பருவகாலத்துக்கு ஏற்ப கடல் நீர் இந்த ஆற்றை நோக்கி பாய்வதும் அல்லது பாயாமல் அப்படியே தேங்கி இருப்பதும் இங்கே காணப்படும். அதேபோன்று மழைக்காலங்களில் வெள்ளை வழியில் சேருகின்ற கடல் நீர் இந்த ஆற்றினூடாக கடலை வந்தடையும். நாங்கள் இப்போது அக்கரை கடற்கரையிலிருந்து தொண்டைமானாறு தடுப்பணை அமைக்கப்பட்டிருக்கின்ற இடம் வரை பயணப்படுகின்றோம். இந்த பெயர் பலகையை பாருங்கள். இது ஜாழ்ப்பாண விமான நிலையத்திற்கான வழியை காட்டி நிற்கிறது. இங்கிருந்து வலது பக்கம் திரும்பிச் சென்றால் விமான நிலையத்தை அடைய முடியும். இதுதான் தடுப்பணை. இது நீர்ப்பாசன திணைக்களத்தாலே அமைக்கப்பட்டிருக்கிறது. கடல் நீரான உவர் நீர் மறுபுறம் செல்லாதிருக்கவும் அல்லது மறுபுறத்தில் சேர்கின்ற மழை நீரானது வெள்ளை வழி பகுதியிலே தேக்கி வைப்பதற்காகவும் அதனை அளவோடு கடலிலே கலக்க விடுவதற்காகவும் இந்த தடுப்பணை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பணைக்கு இந்த பக்கம் உவர் நீராகவும் அந்த பக்கம் நன்னீராகவும் காணப்படுகிறது. இங்கிருந்து மறுகரை நோக்கி பாருங்கள். அதுதான் உலக புகழ் பெற்ற தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயம். நாங்கள் இப்போது இங்கிருந்து தொண்டைமானாற்றுக்கு குறுக்காக பொதுமக்களின் போக்குவரத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அழகான பெரிய பாலத்தை பார்ப்பதற்காக செல்லுகின்றோம். யுத்த காலத்தில் இந்த பாதை மூடப்பட்டிருந்தது. இந்த பாலத்திற்கு எதிர்ப்பக்கமாக பலாலி இராணுவ தளத்துடன் இணைந்த உயர் பாதுகாப்பு வலயம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இது எல்லாம் இங்கிருந்து அகற்றப்பட்டு பொதுமக்களுடைய பாவனைக்காக இந்த பாதை திறந்து வைக்கப்பட்டு இங்கிருந்த பழைய இரும்பு பாலம் அகற்றப்பட்டு இப்போது இந்த பாலம் புதிதாக அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்திற்கு அருகிலே ஒரு அழகான சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது யாருடைய சிலை என்று சொன்னால்
முதன் முதலிலே வல்வெட்டித்துறையிலிருந்து பாக்கு நீரிணையை நீந்தி கடந்து இந்தியாவின் கோடிக்கரை வரை சென்ற முருகப்பிள்ளை நவரத்னசாமி என்ற தொண்டவனாரைச் சேர்ந்த தமிழர் ஒருவரது சிலையாகும். மாலை நேர சூரிய அஸ்தமனத்தின் போது இந்த பாலத்தினுடைய அழகை பாருங்கள். இதோ தெரிகின்ற இந்த நுழைவாயிலூடாக செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திற்கு செல்ல முடியும். இந்த முருகன் ஆலயமானது தொண்டை மாநாட்டின் கரையிலேதான் அமைந்திருக்கிறது. சூரிய அஸ்தமனத்தின் போது தொண்டை மாநாடு எவ்வாறு காட்சி அளிக்கின்றது என்பதை பாருங்கள். இப்போது முருகன் ஆலய வளாகத்திற்குள் நுழைகின்றோம். தொண்டை மாநாட்டின் இந்த இடத்திலே முருக பக்தர்கள் வந்து நீராடி தமது பாவங்களையெல்லாம் போக்கிக் கொண்டு இந்த ஆலயத்திற்குள் நுழைவார்கள். இங்கே நீராடுவதற்கான பாதுகாப்பு எல்லைகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதோ தெரிகிறதே, அதுதான் நாங்கள் மறுகரையிலிருந்து பார்வையிட்ட தடுப்பணை. இந்த பாதையானது இங்கிருந்து திரும்பி செல்வச்சன்னதி முருகன் ஆலய முன்றலுக்கு வளைந்து செல்கின்றது. நண்பர்களே வணக்கம். இதே போன்றதொரு மீண்டும் ஒரு காணொளியுடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.